முடியும். ஏன் வர ரொம்ப தண்ணி தரமா இருக்கு, வந்து தண்ணி குடேன். இந்த தண்ணி ரொம்ப நேரமா தண்ணி குடிக்காம இருக்கியா? ஆமா, ஆனா இந்த தண்ணியில ஏதோ வாசனை அடிக்குது. கொண்டா என்ன வாசனை பாப்போம். குளோரின் வாசனை வருது. எனக்கு இந்த வாசனை பிடிக்க. ஏன் தண்ணியில குளோரின் சேர்க்கிறாங்க? தண்ணியில இருக்கிற நுண்ணுயிர்கள் தொற்றுக்கு மேல அடிக்கத்தான் இந்த தண்ணியில கலக்குறாங்க. ஆனா குளோரினோட அளவு கூடிடுச்சுன்னா பலருக்கும் தண்ணி குடிக்க பிடிக்காது. இந்த வேதிப்பொருளை நான் பார்த்ததே இல்லையே. பார்த்ததே இல்லையா? இந்த செடியில போட்டுதான் சாப்பிட்டு சும்மா ஏதும் அடிச்சு விடாத. நான் இங்க குளோரினை சாப்பிடுறேன். நீ குளோரினை சாப்பிடல, குளோரைடை சாப்பிடுற. அதாவது சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைட் நிஜமாவா? சோடியம் குளோரைடுன்னா சமையல் உப்புனா உங்களுக்கு தெரியாதா? ஆமா, அத உப்பு போடாம எப்படி சாப்பிட முடியும்? இன்னைக்கு நேரத்து இல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா உலகத்துல குளோரின் பயன்படுத்த முடியாது. மனிதர்கள் அதிகமா பயன்படுத்தின வேதிப்பொருள்னே குளோரின சொல்லலாம். நிச்சயமா நமக்கு சமையல் கூடவே ஒரு குட்டி வேதியல் ஆயிரும் தானே. குளோரின் எளிதில் விளைவிக்கக்கூடியது, ஆக்சிஜனேற்றும் கூட. அதனால பூமியின் மேலோட்டில் இருக்கிற குளோரின் பெரும்பாலும் குளோரைடு அயனிகளாகவே இருக்கு. அதுல சமையல் உப்பும் அடக்கும். இந்த சாப்பாட்டை தவிர வேற எதுக்கும் இந்த உப்பு பயன்படுதான்? உலகில் அதிகம் கிடைக்கும் குளோரின் சேர்மம் சோடியம் குளோரைடு தான். குளோரின் ஹைட்ரோகுளோரிக் அமில உற்பத்தியே இந்த உப்பை வச்சுதான் நடக்குது. 15,000 குளோரின் சேர்மம் வணிக ரீதியில் உற்பத்தி செய்யப்படுதான். தெரியுமா, உப்பு வெறும் உப்பு அல்ல, மிக்க உப்பு தான். நீ தண்ணி குடிக்கிறப்ப சொன்ன மாதிரியே நீச்சல் குளங்கள்ல இருக்கிற தண்ணியில முகர்ந்து பார்த்தாலும் ஒரு விதமா மனமணிக்கும். தெரியுமா? ஆமா, அதுக்கும் குளோரின் தான் காரணம். நீச்சல் குளத்திலே எதுவும் கலக்குறாங்க. கிருமி தொற்றை நீக்கிறதாலும் சுத்தம் சுகாதாரத்தை பராமரிக்கவும் சோடியம் ஹைட்ரோகுளோரைடை நீச்சல் குள தண்ணியில கலக்குறாங்க. ஆனா நீச்சல் குள தண்ணியில ரொம்ப நேரம் இருக்க கூடாதுன்னு, அந்த தண்ணி முடியல படக்கூடாதுன்னு சொல்றாங்களே. அப்பனா குளோரின் நல்லது இல்லை தானே அர்த்தம்? நீச்சல் குளங்கள்ல பயன்படுத்தப்படும் குளோரின் மனித தலைமுடியுடனும் தோருடன் கிடையாது. அப்ப குளோரினோட அதிகம் ஒட்டி உருவாடக்கூடாது இல்லையா? ஆமா, ஒரு இடத்துல வாயு வடிவத்துல குளோரின் அதிகமாகவும் சிக்கல் தான். அப்ப வேற என்னென்னலாம் பாதிக்கப்படும்? சுவாச அமைப்பு, கண்கள், தோல் போன்றவற்றை பாதிக்கும். முதல் உலக போர்ல 1915 பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக குளோரின் வாயுவை ஆயுதமா பயன்படுத்தியிருக்காங்க. முதல் இந்த உலக போர்லயே ஆயுதமா பயன்படுத்தின ஒரே வேதி வாயு குளோரின் தான். பரவாயில்லையே, 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்களே, கேட்கவே பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி வளிமண்டலத்தோட உயர் அடுக்க அதிகமா சேர்ந்திருந்த குளோரோ குளோரோ கார்பன் ஓசோன் படத்தை வெளியே வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால உலக நாடுகளால் கூடிய ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த வாயுவோட பயன்பாட்டை குறைச்சாங்க. அதனால இப்போ ஓசோன் படம் வெளியே சீராகி வந்தது. எந்த வேதிப்பொருளா இருந்தாலும் அளவோட பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழணும். நன்றி.